தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டிய கனமழையால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக மாநிலம் முழுவதும் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகின்றது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், திருப்புவனம், தாராசுரம் உள்ளிட்ட இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. ஒட்டன்சத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வடக்காடு, பெத்தேல்புரம், கோமாளிப்பட்டி, சத்திரப்பட்டி, தாசிரிப்பட்டி, விருப்பாச்சி உள்ளிட்ட கிராமங்களில் இரண்டு மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. மழையினால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்தனர். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் பகுதியில் பெய்த மழையால் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். மயிலாடுதுறை சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார், வைத்தீஸ்வரன் கோவில் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் சாரல் மழைக்கிடையே வானவில் எட்டி பார்த்தது. அதேபோல் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் வானில் தோன்றிய வானவில்லை அனைவரும் கண்டுகளித்தனர். இதனிடையே தமிழ்நாட்டில் இன்று முதல் 14 வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 12 வரை தமிழகத்தில் வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் வரும் 12 வரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.